ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா டீத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையை வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீத் வந்து ரொம்ப வந்து பேட் ஸ்மெல் வடி அடிக்குது, ஸோ அதையும் வந்து எப்படியாவது நான் வந்து போக்கணும், அதுக்கு வந்து எதாவது ரெமெடி சொல்லுங்க. என்னால் வந்து ரொம்ப வந்து பல் வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்கிறதுனால யார்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கூச்சமாக இருக்குது, ஸோ அதுக்கு ஏதாவது நேச்சுரல் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட பல் வந்து மஞ்சள் கரையா இருந்தாலும் சரி, உங்களோட பற்கள் வந்து துர்நாற்றம் வந்தாலும் சரி, இந்த ரெமெடியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நீங்க வந்து கியூர் பண்ணலாம். ஸோ இந்த ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோ பிடிட்டுலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஜஸ்விகா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ, ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்பெல்லாம் வீடியோ தவறாம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து வாய் வந்து ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. வாய் துர்நாற்றமாக வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து போக்கவே முடியாது அப்படின்னு எப்போ சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கடவாப்பல் வளரும்ல 24 வயசு 23 வயசில், அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வாய் துர்நாற்றம் வந்தால் ரொம்பவே கஷ்டம், உங்களுக்கு வந்து போக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அது வந்து கிளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்மெல்ல மற்றபடி நார்மலாக உங்களோட மவுத் வந்து ரொம்ப வந்து கிளீனாக இல்லாமல் ரொம்ப வந்து துர்நாற்றமாக இருக்குது, ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பவுலில் எடுத்துக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு தான். நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மஞ்சள் தூள் வந்து நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வந்து அரைச்சி கொடுத்தது, அதாவது மஞ்சள் கிழங்கு வாங்கி அரைச்சது. முடிஞ்ச வரைக்கும் கடையில் விற்கிற அந்த மஞ்சத்தூள் வாங்காமல் நீங்கள் வந்து ஹோம்மேடாக வந்து மஞ்சள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது, உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சிலலாம் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் இருக்குள்ள தேவையில்லாத முடி அதெல்லாம் உதிரசிறத்துக்கும் ப்ளஸ் உங்கள் பற்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் தூள். அதுவும் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மஸ்டர்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்டர்ட் ஆயில்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெய் வந்து நம்ம பற்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும்ல, அதை வந்து போக்குறது மட்டும் இல்லாமல் பற்களில் இருக்கக்கூடிய அந்த கரையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீனாக வந்து போக்கிடும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து இந்த மஸ்டர்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன டூத்பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணீங்களோ அந்த டூத்பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டூத்பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த டூத்பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து காலையிலேயும் நைட்டும் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இதை வந்து ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். காலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பற்கள் வந்து நல்லா வெள்ளையாகவும் ப்ளஸ் வந்து துர்நாற்றம் இல்லாமையும் உங்களுக்கு எப்போ தோணுதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எந்த வித சைடு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்து ப்ரஷ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த டூத் ப்ரஷ் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டூத் ப்ரஷ் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூத் ப்ரஷ்ஷே ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து எல்லோயிஷாக டூத் ப்ரஷ் இருந்தால் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் வேறு மாற்றிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து இதே டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். கடவா பல் ப்ளஸ் வந்து அந்த பல்லுகளுக்கு எடை ப்ளஸ் வந்து பல்லுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, சீக்கிரமாக உங்களோட டீத் வந்து எல்லோயிஷ் போய் அங்கங்கே கப்பு கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி அடையாக இருக்கிறதெல்லாம் போய் நல்ல ஒரு பிரைட்டான டீத் வந்துடும். ஸோ உங்களுக்கு டீத் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம டீத் வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் போது தான் நம்ம வந்து தைரியமாக ஒருத்தங்கள்கிட்ட வந்து பேச வந்து தோணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்கள் முகத்துக்கும் உங்களோட ஹேருக்கும் வந்து நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்களோ
அதே அளவு சேம் கேர். என்ன கேட்டால் அப்படின்னா ஒரு படி அதிகமாகவே உங்களோட பற்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா வந்து என்னோடய மவுத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், இதை வந்து பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு இதை வந்து பேக் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு வாய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாமா மவுத் ஃபுல்லான்னு கேட்டால், தாராளமாக நல்லா மவுத் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் ப்ரஷ் போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற வியூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்ணுறோம் அப்போல்லாம் என் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.